பத்திரமா உங்களை கரை சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல டிரைவர் போதும். 1000 பேர் ஏத்திட்டு போற ஒரு ட்ரெயின் டிரைவர் தூங்காம முடிச்சிட்டு போனா போறோம். 400 பேர் ஏத்திட்டு போற ஒரு ஃபிளைட் பைலட்டு பத்திரமா போனா போதும். அவர் முழிக்கா எல்லாரும் தூங்குறாங்க, டிவரும் தூங்கிட்டார்னா முடிஞ்சது. இவன் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக திடுறாங்க, அவன் பாரு சைட் அடிக்கிறான், இவன் பாரு லுக் விடுறான், நம்ம இதுக்கு அப்படின்னு நினைச்சாருன்னா முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய நன்மைக்காக ஒரு ஆள் அந்த தவத்தை செய்யணும். அப்போ குடும்பத்தில் அவர் அதே மாதிரி நாட்டுக்கு ஒரு தலைவன் சொல்லுங்க சத்தியமாக இருந்தா போதும், நாடே எந்திரிச்சிடும். ஒரு இனத்துக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு மொழிக்கு, புரியுதா? தலைவனாக இருக்கவன் அந்த அவனுக்கு ஒரு கம்பீரமாக நல்ல விஷயத்த சொல்லக்கூடியவனும் ஊக்கம் தரக்கூடியவனாக இருக்கணும். நீ வந்து தலைவனாக இருக்கிறேன்ட்டு எல்லோரு மேலேயும் இப்போ கேஸ் இருக்கணும், போலீஸ் கேஸ் இல்லைன்னா நீ இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு பிள்ளைகள் சொல்லி கொடுத்தேன்னா அந்த ஜாதி பிள்ளைகளை கற்பழி, இந்த ஜாதி பிள்ளைகளெல்லாம் கடத்திட்டு போ, இந்த ஜாதி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணு, இதெல்லாம் வந்து ஒரு தலைவன் சொல்கிற விஷயம் கிடையாது. இப்படி சொல்லிட்டு இருக்கியான்னு வச்சுக்கோங்க, இவனை எப்படி நீங்க தலைவனை ஏற்றுக்கிறது? கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். இது ஒரு உபதேசமா சொல்லுங்க, எப்படியா ஒரு இளைஞர்களை உட்கார வச்சுட்டு அந்த ஜாதி பிள்ளைகளும் நம்மளாம் தாழ்ந்த ஜாதி, அந்த உயர்ந்த ஜாதி பிள்ளைகளை கட்பழி, இந்த ஜாதி பிள்ளைகளை கடத்தல் பண்ணு, இந்த ஜாதி பிள்ளைகளை காதலி, இந்த ஜாதி பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணு, இதுவா உபதேசம்? இதுவா இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது? நல்லா படி, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்து, முன்னேறு, பல நாடுகளில் போய் சம்பாதி, நல்ல கோடீஸ்வரனாக, உன் இனத்தை நல்லா காப்பாற்று, இப்படிலடா சொல்லித்தரணும் லூசு. அதனால் யோசிச்சு ஒரு தலைவனை நல்லவனை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா மொத்த இனத்தையும் மொத்த நாட்டையும் நீங்கள் தூக்கி நிப்பாட்டிடலாம். ரொம்பலாம் வேண்டியதில்லை, புரியுங்களா? அதனால தான் அழகாக இயேசுநாதர் சொன்னார், ஒரு குடம் பாலுக்கு சொல்லுங்க ஒரு சொட்டு தயிர் போதும், மொத்தத்தையும் தயிராக மாற்றிடும். அந்த தயிரை கடைஞ்சேன்னா வெண்ணெய் வரும், வெண்ணெயை உருக்குனேன்னா நெய் மணக்க மணக்க நெய் வரும். இத்தனையும் ஒரு சொட்டு அந்த தயிரில் தான் இருக்குது. அது மாதிரி மொத்த சமுதாயத்துக்கு ஒருத்தன் சரியாக உரமோராக இருந்துட்டேன்னா உன் சமுதாயத்தையும் சரி பண்ணிடலாம். அப்படித்தான் நாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுமே தவிர இப்படி தவறான ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஓகே. ஒரு சர்க்கரை நோய் நிவாரணி இருந்ததுன்னா எந்த மோசமான நிலையில் சர்க்கரை நோய் இருந்தாலும் நார்மல் ஆக்கிடலாம். இதெல்லாம் நமக்குள் விதைக்கப்பட்ட கற்பனை நோய்கள், உண்மையாக அப்படிலாம் ஒரு நோயே கிடையாது. மதத்தில் விதைச்சிட்டாங்க, அதை நாம் நம்பிட்டோம். பெரிய சமுதாயம் 99% நம்பிடுச்சு. நானும் நம்பினவன் தான். 1998 வரைக்கும் 48வது வயதில் ஒரு மாற்றம் பிறந்தது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன், எங்கேயோ தவறு நடக்கிறதுன்னு. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஆச்சு 25 வருஷம், புரியுதா? 25 வருஷத்தில் சளி பிடிச்சதில்லை சொல்லுங்க, இருமனதில்லை, காய்ச்சல் வந்ததில்லை, முட்டி வலி கிடையாது, முதுகு வலி கிடையாது. நீ எப்படி ஆரச்சினாலும் ஆடுவேன், எங்கே ஓட சொன்னாலும் ஓடுவேன், ஒன்றும் நடக்காது. என் வயசு 73, என் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படி திருப்பி போட்டுக்கோ, 37 தான் என் உண்மையான வயசு. எவ்வளவு? 37. இதை பொறுக்க முடியாதவன் நிறைய பேர் இருக்கான், இந்த பையன் என்னடா ஆனால் இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கான். அவன் என்னென்னமோ செய்வானுங்க, வந்து அப்படி வந்து வந்து அது அப்பப்போ விளையாடும், விளையாண்டுச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கா என்ன செய்வேன் அப்படி ரொம்ப அப்படின்னு ஆக்ட் எல்லாம் கொடுப்பேன், ரொம்ப தவங்கிட்டதாகவும் ரொம்ப இது பண்ணதாகவும். அதை தொட முடிஞ்சாருந்த கவனகர்ட்ட அப்புறம் திரும்பவும் ஒரு உருள் புல்பட்டு எந்திரிச்சிருது தான். மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் நிறையா ஜலஸு இதெல்லாம் இருப்பாங்க, நீ சந்தோஷமாக சிரிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அப்படி ஆளுகளை அடையாளம் கட்டிங்கன்னா வர்றதுனால என்ன பண்ணணும், சிரிச்சுக்கிட்டு இருந்தா கூட மாப்பிள்ள வாங்க, முன்னால மாப்பிள்ள ஒரே இடுப்பில் வலி என்னன்னே தெரியல அப்படின்னு அடி அடிச்சிடணும். நடிக்க உனக்கு கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அதனால
அப்படி நடிச்சுக்க. நல்லவர்களிடம் சொல்லுங்க நல்லவனாயிரு. நாடகம் ஆடுபவர்களிடம் நீ வேஷதாரியாக இரு, நாடகம் ஆடு. பொய்யர்களிடம் நீ பொய் சொல், ஆமா பொய் சொல்லு, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா உண்மையை சொன்னா உனக்கு பிடிக்காது. பொய் சொன்னா விரும்புகிறான், அவன் பொய்யை விரும்புகிறான், புரியுதா? அவன்கிட்ட போய் நீ சத்தியவான் அப்படிலாம் பேர் வாங்கணும்லாம் தேவையில்லை. நெளிவு சொல்லிவா நடந்துக்க. உங்க அப்பனே எத்தனை பொய் சொல்லியிருக்கான், ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா, அவனே பொய் சொல்லி கொடுப்பான், அப்புறம் அதுக்கு அவனே அடிப்பான். சுந்தரர் சொல்லுவார், ஏய் நீ தானே சொல்லி கொடுத்த அப்படின்வாரு. ரெண்டு கல்யாணம் பண்ண, ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகும்போது ஒரு கல்யாணமே இல்லை ஆகலைன்னு சொல்ல சொன்னையே, நீயே சொல்லிட்டு நீயே என் கண்ணை பிடுங்குறீன்னு அப்படி. அது மாதிரி ஒரு குத்துன்னு வச்சுங்க, ரைட், ஓகே. முக்கியமாக சிவசிச்சபை கையேடு கையில் வச்சுங்க. இந்த வெற்றி நிச்சயம் என்பது நல்ல விலாவாரியாக உங்களுக்கு எல்லாத்தையும் எழுதுனது வெற்றி நிச்சயம், அதுவும் மலிப்பதிப்பு தான், 75 ரூபா. இந்த சிவசிச்சபை கையேடு அதையும் சுருக்கி நீ உடல்நலத்துக்கு எதை பின்பற்றணும், அடுத்து இறைவனை வணங்குவதற்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னென்ன டாக்டர்ஸை நீ அணுகணும், இது மாதிரி சுருக்கமாக சொன்னது தான் கையேடு. பின்னாடி இருக்க பாடல்கள் எல்லாமே இறைவனை உணர்ந்தவுடன் இந்த நம்முடைய முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் பாடிய பாடல், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா படித்து அதை நீங்கள் கையில் வச்சுக்கணும். என்ன நம்ம போற்றி திருவுகள் பாடுவோம், அப்படி பாடும்போது இதான் சிவசிச்சபை கையேடு, புரியுதுங்களா? இது விழிப்பாயுதமெல்லாம் வெற்றி நிச்சயம். இது வந்து வச்சு, இந்த புத்தகம் இல்லை சார்ந்தவங்களாம் கை தூங்க, ஆ நீ கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எனி எமர்ஜென்சி உங்களுக்கு வராது, நோ எமர்ஜென்சி. என்னை பொறுத்தவரை இந்த தமிழ் மக்களுக்கு சொல்லுங்க, சிவனடியார்களுக்கு, சிவனை நேசிப்பவர்களுக்கு பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, கர்ம வினை இருக்கக்கூடாது, அஞ்ஞானம் இருக்கக்கூடாது, மரணம் வரக்கூடாது. நீ தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எந்த யமனும் வந்து உங்களை கூப்பிடக்கூடாது. அவன் கூப்பிடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, அந்த மந்திரியை பூரா அவன் கூப்பிடுற ஆளுங்க தான். அப்பெல்லாம் போவான், படுப்பான், எந்திரிச்சு வருவான், ஒரு தடவை போயிட்டு வரமாட்டேன், அவ்வளோதான். கை நிறைய மாத்திரையை வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, விளக்குதா? அதனால உன் மந்திரி, உன் எம்எல்ஏ, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மேற்பையன் தான். அவன் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறவன், யமன் தான் அவனுக்கு கையில் ரெக்கார்டை வச்சிருக்கான். ஆனால் உன் ரெக்கார்டு சிவன்கிட்ட போயிடும். நீ சிவன் சொத்து, யாரோட சொத்து? ஆமாம், சொல்லணும். என் குடியில் வெளியே எழுதி போட்டிருப்பேன், விளக்குதா? யமனுக்கும் அஞ்சாதே சொல்லுங்க, யமனுக்கும் அஞ்சாதே. ஆமா, நாம யமன் சொத்து கிடையாது. யாரோட சொத்து? சிவன் சொத்து, சிவன் சொத்து. கூப்பிடணும் எதுனாலும், மொத்த கூப்பிடுது அந்த அளத்தை கூப்பிடணும். ஒரு குழந்தை எப்படி கீழே விழுந்தோம்னு அம்மான்னு கத்துது பாருங்க, அது சின்ன வயசுல. இப்ப மெச்சூர் ஆயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையான ஒண்ணு அம்மையப்பாண்டனும், என்னது என் அப்பனே நான் என்ன பண்ணேன்னு கேட்கணும். அவன் பதிலுக்கு என்ன வாய்ஸ் அனுப்புறான்னு பார்க்கணும். சும்மா சொல்லிட்டு நீ வாடலாம் அங்கிட்டு பிராக் பார்த்துக்கிட்டு கூடாது, சொல்லிட்டு என்ன ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கணும். கரெக்டாக சொல்லுவார், இப்படி செய்யு அப்படி செய்யு அப்படின்னு. நீ கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தெரியாமல் போயிடும். அந்த வாய்ஸ் மெசேஜை கவனிக்கணும், எல்லாருக்கும் தலையில் இறங்கும். அதனால் அது எல்லார் தலையிலையும் அது அந்த ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும், அவ்வளோதான். ஆக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அற்புதம் என்பது நிகழத்தான் செய்யும். மிராக்கிள் ஃபார் ஆல் என்பது நிதர்சனம், அதில் ஒன்று சத்தியம், அதில் எந்த தவறும் கிடையாது. மந்திர திச்சை சொல்லுங்க, சிவமந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும், சிவமந்திரம் தான் மெயின், புரியுதுங்களா? அப்புறம் சிவமந்திரத்தை நீங்கள் நல்லா உச்சரித்து உருவேற்றிட்டீங்கன்னா உடம்பு பூரா சிவமந்திரம் ஒவ்வொரு செல்லுலையும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற தேவதை மந்திரங்கள் வேகமாக வேலை செய்யும். நீ அதை விட்டுட்டு நேராக தேவதைகளை நினச்சேன்னா அது ஒன்றே ஒர்க் அவுட் ஆகாது. எந்த உள்ளத்தில் சிவமந்திரம் ஓடுகிறதோ சொல்லுங்க,
அந்த உள்ளத்தில் பிற மந்திரங்கள் வேகமாக வேலை செய்யும். சிவமந்திரம் நீங்க பழகாம படிக்காம நேரா நான் சாமுண்டி மந்திரம் சொல்றேன், வராகி மந்திரம் சொல்றேன், பிரத்யங்கரா தேவி சொல்றேன்னா உடனே ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நீ வார லட்சம் முறை சொல்லிக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்ப, அது வந்து இன்னொரு தேவதை கேட்கும், என்ன லட்சக்கணக்கான முறை உன்னை பூ போட்டு ஓதிக்கிட்டு இருக்கான், நீ என்ன கம்முன்னு பேசாம ஒண்ணுமே அவனுக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்கன்னா அவன் கிடைக்க நாய், அது என்ன அது தேவைக்கு ஓதுது இப்ப என்ன அப்படின்ட்டு போயிடும். நீ சிவமந்திரம் சொல்றவனே வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை தொட்டவொடனே ஓடி வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பவர். அதனாலதான் அவரு திருமலை சொல்லுவார், சிவசிவ என்கிறார் சொல்லுங்க, தீவினையாளர் தார். எவனுக்கு கர்ம வினை அடர்த்தியா இருக்கோ நாக்குல என்ன வராது, சிவசிவா வராது. சிவசிவ என்றிட தீவினை மாடும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். தேவர்னா பயங்கரமா கற்பனை பண்ணிடறாரு, ஏழு அறிவு இருந்தா தேவ தெய்வ உலகம் சொல்லுங்க. ஆமா, எட்டு அறிவு வந்தா ஈசன்ட்ட போயிடலாம், புரியுதுங்களா? ஏழு அறிவு இருந்தாலே உனக்கு தெய்வ உலகம் வந்துடும். ஆனா தெய்வ உலகத்துல தேங்கக்கூடாது. நீங்கெல்லாம் அங்கிருந்தா வந்திருக்கீங்க, நீ 500 பேரும் தெய்வங்கள் தான். நீங்க யூ ஹவ் கம் டு திஸ் எர்த் ஃபார் ப்ரொமோஷன் ஓன்லி. பெண்கள்லாம் வாழை தேவதைகளாக இருந்திருப்பீங்க, அடுத்த ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ஆண்கள்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரனா இருந்திருப்பீங்க, அடுத்த ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பீங்க, அவ்வளோதான், புரியுதுங்களா? அதனால நம்ம என்னமோ தெய்வங்கள்லாம் பயங்கரமாக கிரீடம் வச்சுட்டு இப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மள மாதிரி இங்கே இருக்கிறவங்க தான் மெச்சூர் சொல்லுங்க, பக்குவம் அடைந்தவர். அது திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், 50வது குறள்லேயே இல்லறவையில சொல்லுவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வான் உறையும். அவங்கெல்லாம் எங்க உறைஞ்சிருக்காங்க, நாம எங்க உறைஞ்சு கிடக்கோம், பூமியில உறைஞ்சு கிடக்கும், அவன் எங்க உறைஞ்சிருக்கான், எப்படி தெளிவா சொல்றாரு பாருங்க, வான் உறையும். அடுத்து சொல்லுங்க, தெய்வத்தில் வைக்கப்படும், யூ ஆர் ப்ரொமோட்டட், அவ்வளவுதான். தெய்வ லோகம் பயங்கரமா நினைச்சிடக்கூடாது, தெய்வ லோகமும் 4 லேயர்ல இருக்கும். நீ இப்ப அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயிற்சியா ஐயா சொல்லி தருவேன். அப்போ ஒரு பயிற்சி, பிராமரி பயிற்சி சொல்லி சங்கூதிர பயிற்சி. இப்ப நமக்கு மத்தவே சங்கூதிரன் செத்த ஒண்ணு, புரியுதா? ஓ சங்க நீயே ஊதிடணும். என்ன சொல்லிட்டு ஊத்தணும், 7 தடவை ஊதணும். ஓ தடவை இந்திரலோகத்தை கூப்பிடணும், அதான் தெய்வலோகம், விளங்குதா? அவனை கூப்பிட்டு, ஐயா இந்திரலோகம், இந்திரனே ஓ உலகத்துல என்ன நிறுத்தாத, நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் சொல்லு. எனக்கு இவன் ப்ரொமோட் ஆகுதுல, எனக்கு எந்த மறுப்பு இல்லை, ஒப்புதல் தான் அப்படின்னு என்ஓசி சொல்லுங்க. அவன்கிட்ட, எப்பா இந்திரதேவா நன்னி நல்லாரு, என்னை வாழ்த்தி என்ஓசி கொடுத்து மேலே அனுப்பிடுன்னு சொல்லி முத ஊதுறது சங்கு, உனக்கு ஊதுறேன் சங்குன்னு. ரெண்டாவது ஊதுறது பிரம்மாவுக்கு ஊதணும், ஏதோ நீ வாழ்ல பிரம்ம லோகத்தில் நிறுத்திடாத. அப்புறம் நான் வந்து கவிஞனாவ புலவனாக வந்துக்கிட்டு என்னத்தையா உளறி கிடப்பேன், போதும் எனக்கு இந்த வித்தைகள்லாம் வந்ததெல்லாம் போதும், கிழிச்ச வரைக்கும் போதும், என்னை வந்து பிரம்மலோகமாகிய சக்தி உலகத்தில் நிறுத்தாதன்னு அங்கே ஊதணும் சங்கு. மூணாவது வைகுண்டம், இங்கே நம்ம எலும்பு முடிகிற இடத்துல மணிபூரகத்தில் வைகுண்டம், நம்ம மகாவிஷ்ணு படுத்திருப்பார் பாய விரிச்சு, புரியுதுங்களா? அவற்றை போய் சாமி மகாலட்சுமி மகாவிஷ்ணு என்னை ஆசீர்வாதம் பண்ணி மேலே அனுப்பிடுங்க, போதும் அந்த செல்வங்கள் வந்த பேப்பரோட போராட்டம் எங்களுக்கு போதும், அவன் செல்லாதுன்னுட்டா மொத்தம் போச்சு, அவனுக்குதா அவன் செல்லாதுன்னு ஒரு நாடே திவால் ஆயிடுச்சு, இந்தியா இல்லை பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு. ஏன் அவன் நம்ம காசு அடிச்சு அவன் பணக்காரனா இருந்தான், அது ஒருத்த வித்தான் பாருங்க, ஒரு புறம்போக்கு. நாட்டுக்கோட்ட நகரத்தார்னா எப்படிப்பட்டது, நீ எச்ச கையில காக்கா விட்டாத ஒருத்தன் உலகம் பூரா சம்பாதிச்சு விதைச்சான், அவன் எதிரி நாட்டுக்கு போய் நம்ம ரூபா நோட்டு அடிக்கிற இயந்திரத்தை கொடுத்து அந்த பேப்பரும் கொடுத்து இங்க என்ன சீரியல் அடிக்கிறாங்களோ அதே சீரியல் நீ அடின்னு கடைசியில் நம்மளை ஏழையாக்கி அவனை பணக்காரன் ஆக்கிட்டான். அப்புறம் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு, ஓ இப்படி நடக்குதா, ரைட் ஓகே, ரைட் ஆப்புன்ட்டு ஒரு ஆப்பு வச்சாரு. ஆனா பாருங்க அந்த நல்ல மனுஷன் பாருங்க,
அவன் ஆப்பு வச்சதுனால தான் இன்னைக்கு அவன் பிச்சை எடுத்துக்கிட்ட நிலைமைக்கு வந்துட்டு நம்மகிட்ட கெஞ்சிறான், எப்படியாவது காப்பாத்துங்க பிரதமரையும் கெஞ்சிறான். அந்த அளவுக்கு பிச்சைக்காரர் நாடாக்கிட்டாரு. ஒரே ஒரு செயல் தான், ஆனா இதுக்காகத்தான் இந்த செயலை செஞ்சேன்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை.